உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் தினத்தை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துவிட்டது. ஆனாலும் வெக்கமானியில் இன்னும் அது வெளிவரவில்லை. பொதுவாகவே உள்ளூராட்சி சபை தேர்தலை அறிவிக்கும் போது அந்த உள்ளூராட்சி சபைகள் அனைத்தும் கலைக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அந்த கலைப்பு என்பது இடம்பெறவில்லை. இதனால் உள்ளூராட்சி சபையினுடைய சபையில் ஏற்கனவே உறுப்பினர்களாக இருப்பவர்களும் தவிசாளர்களும் அந்த உள்ளூராட்சி சபையினுடைய வளங்களை இந்த தேர்தலுக்காக துஷ்பிரயோகம் செய்கின்ற நிலைமை எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு உள்ளூராட்சி சபைகளின் சபைகளின் தவிசாளர்களுடைய வாகனம் ஓடித்திரிகிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இது வந்து தேர்தலின் மகிமையை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் உருவாக்கும் என நாங்கள் கருதுகின்றோம். இப்படி ஒரு தேர்தலை நடத்துவதை விட உண்மையிலே தேர்தலை நடத்தாமல் விடுவது நல்லது என்பதே என்னுடைய அபிப்பிராயம். இவ்வாறு ஒரு நிலைமை வருவதற்கு தேர்தலை நடத்துவதில்லையென அரசாங்கம் ஏற்கனவே தீர்மானித்து இருப்பது போல இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு தேர்தலை நடத்துவதற்கு அது தயாராக இல்லை. ஏனென்றால் மொட்டுக்கட்சிக்கு தேர்தல் வந்து நிறையவே பின்னடைவை கொண்டு வரும், ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பின்னடைவை கொண்டு வரும். அப்போ அந்த காரணங்களினால் தேர்தல் தற்செயலாக நடைபெறாவிட்டாலும் உள்ளூராட்சி சபைகள் செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காக அவர்கள் கலைக்காமல் விட்டிருக்கலாம் என நான் நினைக்கின்றேன். இதைவிட மொட்டுக்கட்சியினுடைய தற்போதைய பலத்தில் உள்ளூராட்சி சபைகளும் ஒன்று. ஆகவே உள்ளூராட்சி சபைகளில் இருப்பவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த பதவியில் தொடர்ந்து இருப்பது அவர்களை பொறுத்தவரையில் அவசியமாக இருக்குது. ஆகவே அதற்காகவும் உள்ளூராட்சி சபைகளை கலைக்காமல் விட்டிருக்கலாம் என நான் நினைக்கின்றேன். ஒரு தேர்தலை நடத்துவதாக இருந்தால் இந்த நிலை ஆரோக்கியமானதாக ஒருபோதும் இருக்கப்போவதில்லை. ஒப்பீட்டு ரீதியில் இலங்கையில் நடைபெறுகின்ற தேர்தல் ஒரு நீதியான ஜனநாயக ரீதியாக நடைபெறும் தேர்தல் என்கின்ற ஒரு பெயர் உலக அளவில் இருக்கின்றது. அந்த பெயர் மங்குவதற்கான சூழலும் ஏற்படலாம் என்று நான் கருதுகின்றேன். ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவில் இருந்த முன்னாள் அரசாங்க அதிபராக இருந்த சார்ல்ஸ் அவர் விலகி இருக்கின்றார், ராஜினாமா செய்திருக்கின்றார். ஆகவே அதனை காரணமாக வைத்தும் அரசியலமைப்பு பேரவை புதிய தேர்தலான குழுவை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு செயற்பாட்டில் இறங்கி இருப்பதனாலேயும் இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு தேர்தலை பின்போடுவதற்குரிய வாய்ப்புகளும் உருவாகலாம் என்று நான் நினைக்கின்றேன். அவர் திருமதி சார்ல்ஸ் அவர்கள் இன்னொரு பக்கத்தில் வடமாகாணத்தின் ஆளுநராக வருவதற்கு கூட முயற்சிக்கிறார் என்றும் கூட செய்திகள் வருகின்றன. ஆனால் அவரை பற்றி பொதுவாக தமிழ் மக்களிடம் நல்ல அபிப்பிராயங்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே இந்த விடயங்களை அரசாங்கம் கவனத்தில் கொள்கின்ற போதுதான் இந்த தேர்தல் தொடர்பான அந்த மகிமையை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் என நான் கருதுகின்றேன்.